டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு நம்ம பார்க்கலாம். செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. இன்றைக்கி வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து ஷாமியை பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐயையோ, அப்போ என் ஃபோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. அதை பற்றி ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி மதியானம் போட்டிருக்கிறேன். ஸோ என்ன ஆச்சு, ஏன் பண்ணியிருக்காங்க, அதனால் நமக்கு ஏதாவது பாதுகாப்பு வருமா, ஷாமி இந்தியாவில் நிறைய விற்றுருக்காங்க, ஸோ உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வருமா, அதை பற்றி அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக சொல்லணுன்னா, இப்போ வந்து யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் யாராவது ஷாமியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை திருப்பி வாங்கிடுங்க, ஷாமியில் நீங்கள் பண்ண முடியாதுன்னு ஒரு தடை விதிச்சிருக்காங்க, அவ்வளோதான், பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் பாதிப்பு வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஆனால் ட்ரம்ப்போட காலம் தான் முடிஞ்சே, ஜோ பிடன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஸோ ஷாமிக்கு பிரச்சனை ஒன்றும் இருக்காது பெரிதாக. அதனால் நீங்கள் ஷாமி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பயப்படாதீங்க. ஸோ வந்து சாம்சங் வந்து நேற்று வந்து S21 சீரீஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அரைச்சமாகவே திரும்பவும் நான் அரைக்கலை. ஆனால் சில அப்டேட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த S21 சீரீஸில் முதல் முறையாக வந்து இந்த எஸ் பென் சப்போர்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து இன்னும் மேலும் ஃப்யூச்சரில் வந்து பல ஃபோன்களுக்கும் பல மாடல்களுக்கும் கொண்டு வரப்போகிறதாக தெரியுது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோல்டு, கேலக்ஸி ஃபோல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த எஸ் பென் சப்போர்ட் கொண்டு வரலாம். ஸோ படிப்படியாக பல ஃபோன்களுக்கும் வந்து எஸ் பென் சப்போர்ட் கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த S21 சீரீஸில் வந்து சார்ஜர் எடுத்துட்டாங்க, இயர்ஃபோன் எடுத்துட்டாங்க. இந்த அட்ராசிட்டிஸை பற்றி ஒரு தனி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல் பல மாடல்களுக்கும் இந்த மாதிரி கொண்டு வரலாம்னு தெரியுது. ஒவ்வொரு சீரீஸாக இதை கட் பண்ணி பாக்ஸில் வந்து ஃபோனு மட்டும்தான் கடைசியாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஃப்யூச்சர் பிளானாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த S21 சீரீஸில் இன்னொரு விஷயத்தையும் எடுத்துட்டாங்க. என்னடா, அது S21 சீரீஸ் புது ஃபோன் கொடுத்துருந்தாங்க, அந்த புது ஃபோனில் பயங்கரமாக ஒவ்வொன்றா எடுத்துட்டாங்கன்னு பார்க்கறீங்களா. ஸோ இது வந்து S21 சீரீஸில் வந்து இந்த சாம்சங் பேயில் வந்து MST ஆப்ஷன் இனி கிடையாது. NFC டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஆனால் MST கிடையாது. MST என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் டெக்னாலஜி. அதாவது நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி இந்த ஃபோன் வந்து அந்த மிஷின்கிட்ட கொண்டு போனால் அது ஆட்டோமேட்டிக்காக டெபிட் எல்லாம் ஆயிரும். ஸோ இனிமேல் அந்த விஷயம் பண்ண முடியாது, MST கிடையாது. ஆனால் அந்த மிஷினில் வந்து NFC சப்போர்ட் இருந்தால் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இந்த S21ல. MST இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் டெக்னாலஜி கிடையாது. ஸோ இதை வந்து எடுத்துட்டாங்க. இனிமேல் மேலும் இனி வரக்கூடிய ஃபோன்களையும் இந்த சாம்சங் பேயில் அதை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து புது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டபுள் ஃபோன் சாம்சங் பற்றி நான் சொல்லும்போது, ஷாமியோட ஒரு ஃபோல்டபுள் ஃபோனோட ஒரு லீக்டு இமேஜ் வந்திருக்கு, ஸ்பை இமேஜ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ திரையில் நீங்கள் பார்க்கலாம். என்னோட பெசல்ஸ் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இது பெசல்ஸ் இல்லை, அந்த டிசைனை மறைக்கிறதுக்காக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபோட்டோவில் சைடில் பெரிய பெசல்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் மாடல். ஸோ வெகு விரைவில் நீங்கள் ஷாமியோட ஃபோல்டபுள் ஃபோன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணலாம். ஐடெல் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷன் 1 ப்ரோங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. பேரில் தான் ப்ரோ இருக்குது, ஆனால் பெரிய ப்ரோலாம் பருப்புலாம் இல்லை. இது இதோட விலை வந்து 6500 ரூபா. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அனைச்சி சொல்கிறேன், வாங்காதீங்க, இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் சொல்கிறேன், அது ஏன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. 6.5 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, HD+ ரெசல்யூஷன், வாட்டர் டாப் நாட்ச் ஓடி வருது, 2GB ரேம் மற்றும் 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் தராங்க. சிப்செட் என்னன்னு அவங்களே தெளிவாக சொல்லலை. ஸோ அவங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை போல், எங்கே சொன்னால் மக்கள் பயந்துருவாங்களோ நினச்சிட்டாங்களோ என்னவோ அதை அமுக்கி வாசிச்சிருக்காங்க. வெறும் காட்கார் A53 ப்ராசஸர்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மேக்கு என்ன மாடல் அதெல்லாம் பற்றி நான் அவங்க சொல்லலை. பின்பக்கம் வந்து 3 கேமரா இருக்குது, பரவாயில்லையே, 6500 ரூபாய்க்கு 3 கேமரா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, மெயின் கேமரா வந்து 8 MP, ஆனால் 2 கூடுதலாக வச்சுருக்காங்களே, அது வந்து பொட்டுக்கு பேருக்கு 2 கேமராவாக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து VGA லென்ஸ், அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பேருக்கு வந்து 3 கேமரான்னு சொல்லிக்கலாம். செல்ஃபிக்கு வந்து 5 MP கேமரா தந்திருக்காங்க. 4000 இமேஜ் பேட்டரி இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஐடெலோட விஷன் 1 ப்ரோ. 6500 ரூபாக்கு இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. தாம்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ரிபப்ளிக் டே கிட்ட சேல்ஸ்லாம் வருது. ஸோ அதுக்காக வந்து தாம்சன் பாத் சீரீஸ்னு ஒரு புதிய சீரீஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் 2 டிவி கொண்டு வந்திருக்காங்க, 42 இன்ச், 43 இன்ச். என்ன இது, ரெண்டுமே கிட்டத்தட்ட 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் கொண்டு வந்துருக்காங்கன்னு தெரில. பட் இந்த 42 இன்ச்சோட விலை வந்து 20000 ரூபா, இந்த 43 இன்ச்சோட விலை வந்து 22500 ரூபா. இப்போ நான் பார்த்ததில் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 42 இன்ச்சில் வந்து 30W ஸ்பீக்கர் இருக்குது, இந்த 43 இன்ச்சில் வந்து 40W ஸ்பீக்கரோடு இது வருது. அதுதான் வந்து வித்தியாசம் போல் எனக்கு தென்படுது. ரெண்டுமே வந்து ஆண்ட்ராய்ட் டிவி தான். இப்போ நீங்கள் தாம்சன் டிவி நம்ம சேனலில் கூட விமர்சனம்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ பலரும் கேட்டிருக்கீங்க தாம்சன் டிவி வாங்கலாமா வேண்டாமான்னு.
தாம்சன் டிவி நான் இப்போ வீட்டில் இப்போ அதுதான் ஒரு ரூமில் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே டிவி, பட் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாங்கும்போது அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சாம்சங் வந்து கேலக்ஸி ஏ சீரீஸில் A52 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஜோராக அவங்களோட நொய்டா ஃபேக்டரியில் நடந்துட்டுருக்கு, ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. விவரையெல்லாம் லான்ச் பண்ண போகிறதாக தெரியுது. இது வந்து ரெண்டு மாடலை கொண்டு வரப்போகிறாகவும் தெரியுது. ஒன்று வந்து 4G மாடல், இன்னொன்று வந்து 5G மாடல். 4G மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்டகன் 720 பவர் ஆகலாம், 5G மாடல் வந்து ஸ்னாப்டகன் 750 பவர் ஆகலாம். ஸோ அப்படி ரெண்டு மாடலில் இந்த A52 வரப்போகுது. ஸோ இப்போ ஏ சீரீஸில் வந்து 750 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தது எம் சீரீஸ்லேயும் வந்து ஒரு 750 ஒரு ஃபோன் கேலக்ஸி M51 வாரிசாக கொண்டு வரலாம், M52 வரலாம். அதில் 7000 எம்ஏஹெச் பேட்டரியும் வச்சு கொண்டு வந்துருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஏ சீரீஸ் வாங்குவீங்களா, எம் சீரீஸ் வாங்குவீங்களா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ லேண்ட்லைன்லேருந்து நீங்கள் ஒரு மொபைலுக்கு அடிக்கணும்னு நினைக்கிங்கன்னா, இப்போ லேண்ட்லைன் யார்கிட்ட இருக்குது, எந்த வீட்டிலலாம் அந்த லேண்ட்லைன் ஃபோன் இருக்குன்னு தெரியல. பட் அப்படி ஒரு லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து நீங்கள் மொபைலுக்கு அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 0 முதல்ல போட மறந்துடாங்க, இல்லாட்டி கால் கனெக்ட் ஆகாது. இன்னையிலேருந்து லேண்ட்லைன்லேருந்து மொபைலுக்கு அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 0 போட்டுட்டு தான் நம்பரை அடிக்கணும். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஆர்டர், இன்னைக்குலேருந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அமேஸ்விட் வந்து பார்த்திங்கன்னா ஷோமி ரியல்மி மாதிரி வதவதையாக அவங்களும் வந்து ஸ்மார்ட் வாட்சை இறக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த GTS 2 மற்றும் GTR 2 சீரீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து January 19 GTS 2E மற்றும் GTR 2E ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வர போகிறாங்களாம். ஏற்கனவே வந்த இந்த 2 சீரீஸை விட கொஞ்சம் விலையும் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 500-1000 குறைச்சி எத்தனை வாட்சுப்பாக விடுவீங்க. பேர் தான் ஸ்மார்ட் வாட்ச், ஆனால் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் எந்த வாட்சை நம்ம வாங்குறதுக்குன்னு. ஸோ நேற்று சாம்சங் S21 சீரீஸில் வந்து கேலக்ஸி பட்ஸ் ப்ரோவும் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து இன்றைக்கி இந்திய விலையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட விலை வந்து 16000 ரூபா. இந்த 16000 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கும்போது என்ன எதிர்பார்க்கலாம்னா, நல்ல ஆடியோ குவாலிட்டி அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அதை வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல லெவலுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது, IP7 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஓடி வருது, 3 கலர் வயலட், பிளாக் மற்றும் சில்வர் கலரில் வருது, 8 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும். ANC எனேபிள் பண்ணிங்கன்னா 5 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும். சார்ஜிங் கேஸ் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வந்து ஒரு 28 hours பேட்டரி லைஃப் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ, 16000 ரூபாய்க்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சோனி வயோ லேப்டாப், ஒரு காலத்தில் வந்து ரொம்ப சக்கப்போடு போட்ட ஒரு லேப்டாப். சோனி வந்து 1996 இதை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் 2014 சோனி வந்து இந்த லேப்டாப் டிவிஷனை வந்து ஒரு ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்முக்கு வித்துட்டாங்க. 2018 அவங்கள்ட்டேருந்து லைசன்ஸ் பெற்று நெக்ஸ்ட் கோங்கிற ஒரு கம்பெனி இப்போ மீண்டும் வந்து இந்த வயோ லேப்டாப்பை வந்து இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு லேப்டாப் அறிமுகப்படுத்திருக்காங்க, வயோ E15 மற்றும் SE14. இந்த E15 விலை வந்து 67000 ரூபா, இந்த SE14 விலை வந்து 85000 ரூபா. இது வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வராங்க. E15 வந்து பார்த்திங்கன்னா AMD ரைசன் 5 மற்றும் 7 பவர் ஆகுது. இந்த SE14 வந்து இன்டலோட i5 ஜென்ரேஷனில் பவர் ஆகுது. ஸோ வயோ இஸ் பேக். ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்திருக்காங்க, ஓப்போ A93 5G. இது வந்து ஸ்னாப்டகன் 480 பவர் ஆகுது. ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி விவோவோட ஒரு Y31S ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது வந்து முதல் முறையாக இந்த ஸ்னாப்டகன் 480 வரக்கூடிய ஃபோன். இப்போ ரெண்டாவதாக இந்த ஃபோன் வந்திருக்கு. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 6.5 inch டிஸ்பிளே, ஹச் ஃபுல் எஸ்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. பின்பக்கம் வந்து 3 கேமரா, மெயின் கேமரா வந்து 48MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி இது வருது. இது வந்து ஓப்போ A93 5G. இந்தியாவுக்கும் வெவ்வேறு இது எதிர்பார்க்கலாம். இதான் வந்து ஹிஸ்டரி டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன், தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்கள்.